வணக்கம். சென்னையில் எந்த இடத்த பார்த்தீங்கனாலும் ஏதாவது ஒரு சிலை இருக்கும். அண்ட் சென்னையில் இருக்கிற முக்கால்வாசி சிலையோட வரலாறையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அதை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி நான் ஒரு எபிசோடில் காந்தி சிலை வந்து இடத்த மாற்றுறதாக நான் வந்து உங்கள் கிட்டக்க சொல்லியிருந்தேன். அதே போல் நீங்கள் பாருங்கள், சிவாஜி கணேசன் சிலை பீச்சு கிட்டக்க இருந்தது, இப்போ வந்து அடையார் பக்கத்தில் இருக்குது. கண்ணகி சிலையை திடீர்னு ஒரு நாள் பேத்த எடுத்து கொண்டு போய் எங்கேயோ மியூசியமில் வச்சாங்க, அப்புறம் ஒரு நாள் திடீர்னு திருப்பி எடுத்து கொண்டு வந்து வச்சாங்க. இதே மாதிரி நீங்கள் பல சிலையோட வரலாறு இப்படி பார்க்கலாம். ஆனால் ஒரு சிலை வந்து 4-5 இடம் மாறி இருக்குன்னா அதோட வரலாறு ரொம்ப யுனிக்காக தான் இருக்கும்ல. அந்த சிலையோட வரலாறை இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க. கார்ன்வாலிஸ் துரை, இவர் வந்து அமெரிக்காவில் வந்து அவங்க அந்த நாட்டோட சுதந்திரத்துக்கு போராடின போது அங்கே ஆங்கிலேயர்களோட படையை அங்கே எடுத்துகிட்டு போய் படுதோல்வி அடைந்து திரும்பி வந்தார். திரும்பி வந்துட்டு அவரை உடனே வந்து என்ன பண்ணினாங்க, இந்தியாவுக்கு இடம் மாற்றினாங்க. எப்படின்னா ஒரு வேலையை சரியாக பண்ணலைன்னா தண்ணி இல்லா காட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ கார்ன்வாலிஸ் துரையை என்ன பண்ணாங்க, உடனே லண்டன்லேருந்து இந்தியாவுக்கு அனுப்பிச்சாங்க. இந்தியாவுக்கு அவர் கவர்னர் ஜென்ரலாக 18வது நூற்றாண்டோட கடைசி வருடங்களில் வந்தார். அந்த காலகட்டத்தில் இந்தியாவிலேயே ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனம், அதாவது ஒரு பெரிய ஒரு பயங்கரமான விஷயம் என்னன்னா திப்பு சுல்தான் தான். திப்பு சுல்தானை கண்டால் அவங்க எல்லாரும் அப்படியே நடுங்கி போயிடுவாங்க. முதல் ஆங்கிலேயர்களுக்கும் மைசூர்காரர்களுக்கும் யுத்தம் நடந்தது, அதாவது முதல் ஆங்கிலோ மைசூர் வார் அப்படிங்கிறது வந்து 1780களில் நடந்தது. அப்போது திப்பு சுல்தானுடைய தகப்பனார் ஹைதர் அலியும் உசுரோடு இருந்தார். அது ஆங்கிலேயர்கள் அந்த யுத்தத்தில் படுதோல்வி அடைந்தாங்க. இரண்டாவது யுத்தம் 1782-83 நடந்த பொழுது ஹைதர் அலி மரணம் அடைந்து விட்டார். அதனால் அந்த ஒரு யுத்தம் வந்து ஒரு வெற்றி தோல்வி ஒன்றுமே இல்லாமல் ஒரு மாதிரி முடிவடைந்து விட்டது. அதற்கு பிறகு ஆங்கிலேயர்களுக்கு திப்பு சுல்தான் அப்படின்னாலே ஒரே பயம்தான். கார்ன்வாலிஸ் துரை கல்கத்தாவுக்கு வந்து கவர்னர் ஜெனரலாக இருந்த பொழுது எப்படியாவது இந்த திப்பு சுல்தானுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சென்னைக்கு வந்தார். 1792 வருடம் 3வது ஆங்கில மைசூர் யுத்தம் நடந்தது. அதில் திப்பு சுல்தான் படுதோல்வி அடைந்தார். அவரை வந்து உடனே யுத்தத்துக்கு வந்து அபராதம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கட்டணம் அவர் மேலே சுமத்தி அந்த பணத்தை அவர் வந்து கொடுக்கிற வரையில் அவருடைய 2 மகனை வந்து ஹோஸ்டேஜாக சென்னையிலேயே வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்லாம் நிபந்தனை போட்டு திப்பு சுல்தான் அது எல்லாத்துலேயும் கையெழுத்திட்டு தன்னுடைய 2 மகன்களை வந்து ஆங்கிலேயர்களுடைய கிழக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியிடம் கொடுத்து விட்டார். அந்த 2 பசங்களையும் கூட்டிகிட்டு வந்து சென்னையில் புனித ஜார்ஜ் கோட்டையிலையும் மவுண்ட் ரோட்டில் ஒரு பெரிய பங்களாலையும் வைத்திருந்தாங்க. அவங்கள வந்து கர்னல் ஜான் டவ்டன் அப்படிங்கிறவர் தான் பாதுகாப்பாக வைத்து கொண்டிருந்தார். ஆனால் ஆங்கிலேயர்களுக்கு கார்ன்வாலிஸ் துரை செஞ்சது ஒரு பெரிய விஷயமாக தோணித்து, ஆஹா, இத்தனை வருடம் நம்ம வந்து இந்த திப்பு சுல்தானை பார்த்து இப்படி பயந்துட்டு இருந்தோமே, அவர் வந்தார், ஒரு படையை எடுத்துகிட்டு வந்தார், திப்பு சுல்தானை தோக்கடித்துட்டார், இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது, கார்ன்வாலிஸ் துரை ஒரு பெரிய ஆள் தான். கார்ன்வாலிஸ் துரை அதுக்குள்ளே திரும்பி கல்கத்தாவுக்கு போயாச்சு. உடனே சென்னையில் இருக்கிற ஆங்கிலேயர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா கார்ன்வாலிஸ் துரைக்கு ஒரு சிலை வைக்கணும் அப்படின்னு ஒரு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. உடனே அவங்க எல்லோரும் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் பணம் கொடுத்து அந்த பணத்தை வந்து லண்டனில் ஒரு ஸ்தபதி காமிச்சு பளிங்கு கல்லால் வந்து கார்ன்வாலிஸ்க்கு ஒரு சிலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பணத்தை அங்கே அமிச்சாங்க. அதுக்குள்ளே கார்ன்வாலிஸ் துரை கல்கத்தாவுக்கு போய் தன்னுடைய வேலையை வந்து ராஜினாமா செஞ்சு திரும்பி லண்டனுக்கே போயிட்டார். அதற்கு பிறகு அந்த சிலை வந்து சென்னைக்கு வந்தது. எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 19வது நூற்றாண்டோட ஆரம்ப காலத்தில் வந்தது, அதாவது ஒரு 5-6 வருஷம் கழித்து அந்த சிலை வந்தது. சென்னையிலேயே முதல்ல ஒரு ஆளுக்கு சிலை வைக்கிறதுங்கிறது அந்த சிலை தான். அதற்கு முன்னாடி சிலையே கிடையாது. இப்போ தடிக்க வேண்டிங்கன்னா ஒரே சிலை தான். ஒரு 10 ஆளுக்கு ஒரு ஈக்குவலாக ஒரு சிலை சென்னையில் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய இப்போ இருக்கிற ரேஷியோ. ஆனால் அந்த காலத்தில் வந்து முதல்ல ஒரு ஆளுக்கு சிலை வந்தது, ஒரு மனிதனுக்கு சிலை வந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கார்ன்வாலிஸ் சிலை தான். மிக உயரமான சிலை, வெள்ளை பளிங்கால செய்யப்பட்ட சிலை. அதை உடனே எடுத்துகிட்டு வந்து ஒரு ஊர்வலத்தில் வந்து கப்பல்லேருந்து இறக்கி அதை வந்து புனித ஜார்ஜ் கோட்டைக்கு எடுத்துகிட்டு வந்து கவர்னர், அப்போ அந்த காலத்துலலாம் புனித ஜார்ஜ் கோட்டைக்குள்ளே தான் கவர்னர் இருந்துகிட்டு இருந்தார். அந்த கவர்னர் மாளிகைக்கு பின்னாடி இப்போ வந்து அந்த இடத்துக்கு பரேட் ஸ்கொயர் அப்படின்னு பேர், மேற்கு திக்கை பார்த்து அந்த சிலையை வந்து அந்த இடத்துல வந்து அதுக்கு அடித்தளம்லாம் போட்டு அந்த இடத்துல வச்சுட்டாங்க.
அந்த சிலைக்கு பாதுகாப்பாக இருக்கணுமே, அது மேலே காக்காலாம் உட்காரக்கூடாது. அதனால் என்ன பண்ணினாங்க, கருங்கல்லால் ஒரு பெரிய மண்டபம் கட்டினாங்க. அந்த சிலை அந்த மண்டபத்துக்கு அடியில் இருந்தது. அதுக்கு டெய்லி காலையில் வந்து இராணுவ படையெல்லாம் வந்து பரேடில் வச்சு அந்த சிலைக்கு வந்து சல்யூட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது. அதே ஒரு 2-3 வருடம் கழித்து என்னாச்சுன்னா, இந்த கான்வாலிஸ் திரும்பி இந்தியாவுக்கு வந்தார். திரும்பி பதவியேற்றம் செஞ்சு, சில பேர் அப்படி பண்ணிட்டு இருப்பாங்க, ராஜினாமா செய்வாங்க திரும்பி வருவாங்க, ராஜினாமா செய்வாங்க திரும்பி வருவாங்க, இப்படி அவர் வந்து திரும்பி வந்தார். திரும்பி வந்தபொழுது முதல்ல சென்னைக்கு தான் வந்தார். சென்னைக்கு வந்த உடனே அவருக்கு ஒரு ஏக மேளதாளத்தோடு அவருக்கு ஒரு வரவேற்பு. அவரை வந்து புனித ஜார்ஜ் கோட்டைக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தாங்க. அவர் வந்து அந்த பரேடை வந்து தன்னுடைய சிலைக்கு பக்கத்திலேயே நின்று பார்த்தார். அவரும் அந்த தன்னுடைய சிலைக்கு வந்து சல்யூட் செஞ்சார். அப்புறம் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்தார். இப்படியெல்லாம் நடந்தது. ஸ்பீச் எல்லாம் கொடுத்த பிறகு அவர் வந்து கல்கத்தாவுக்கு போனார். கல்கத்தாவில் போய் சில மாதங்கள் தான் இருந்தார். அவருக்கு வந்து பெங்கால் லிவர்னு ஒரு வியாதி வந்து காசிப்பூர் அப்படிங்கிற இடத்துல அவர் வந்து மரணம் அடைந்து விட்டார். உடனே அவர் தன்னுடைய உயிரிலேயே என்ன எழுதியிருந்தார்னா, நான் எந்த இடத்துல சாகிறேனோ அதே இடத்துல என்ன அடக்கம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால் அந்த காசிப்பூர்லேயே அவரை வந்து அடக்கமும் செஞ்சாங்க. இப்போவும் காசிப்பூரில் அவருக்கு ஒரு பெரிய நினைவு மண்டபம் இருக்குது. சென்னையில் இருக்கிற ஆங்கிலேயர்கள்லாம் என்ன சொன்னாங்க, கான்வாலிஸ்க்கு ஒரு சிலை மட்டும் வச்சா போகாது, அவர் எவ்வளவு பெரிய ஆள், திப்பு சுல்தானியே தோற்கடித்தவர், அதனால் அவருக்கு நம்ம ஒரு பெரிய நினைவு மண்டபம் கட்டணும், அந்த நினைவு மண்டபத்துக்கு அடியில் இந்த சிலையை கொண்டு போய் வைக்கணும். இத்தனை நாளாக அந்த சிலை வந்து ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜில் பாதுகாப்பாக பரேட் ஸ்கொயரில் இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் இவர் 1805 வருடம் இவருடைய மரணம் அடைந்து விடவே உடனே வந்து இந்த சிலையை ஏதாவது ஒரு நல்ல இடத்துல பப்ளிக்கெல்லாம் பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கணும். புனித ஜார்ஜ் கோட்டைக்குள்ளே பப்ளிக் வராதே, அதனால் ஒரு மவுண்ட் ரோடில் ஒரு நல்ல இடமா பார்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தீர்மானம் பாஸ் பண்ணினாங்க. அந்த ஒரு காலம் சென்றவரோட ஒரு நினைவில் கட்டப்பட்ட ஒரு மண்டபத்துக்கு ஆங்கிலேயத்தில் செனோடாஃப் அப்படின்னு பெயர். அதனால் தேனாம்பேட்டைக்கும் மவுண்ட் ரோடும் சந்திக்கிற இடத்துல ஒரு பெரிய ரவுண்டு மண்டபம் ஒன்று கட்டினாங்க. அதுக்கு செனோடாஃப் அப்படின்னு பெயர். அதனால தான் இப்போவும் அந்த இடத்துல தேனாம்பேட்டையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செனோடாஃப் ரோடு அப்படின்னு ஒரு ரோடு இருக்குது. அந்த செனோடாஃபுக்கு அடியில் இந்த சிலையை கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானமும் செஞ்சாங்க. இது எப்போ செஞ்சாங்க, 1805 வருடம். 1807 வருடம் அங்கே ஒரு செனோடாஃப் வந்தாச்சு செனோடாஃப் ரோடில். அந்த செனோடாஃபை சுற்றி ஆங்கிலேயர்கள் டெய்லி சாயந்தரம் வந்து காற்று வாங்கிறதுக்காக குதிரையில் வருவாங்க, இப்படி சுற்றி வருவாங்க, பேசுவாங்க, நடப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் சிலையை மட்டும் இடம் மாற்றவே இல்லை. சிலை ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ்லேயே தான் இருந்தது. செனோடாஃப் வந்து செனோடாஃப் ரோட்லேயே தான் இருந்தது. இப்படி 100 வருடம் காலம் கழித்து விட்டது. இது எப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் வந்து ஃபைல் நகர்றது அப்படிம்பாங்க. அந்த ஃபைல் முள்ளாக கூர்ந்து போகிறதுக்குள்ளே ஒரு 20-30 வருடம் ஆகிவிடும். அதனால் இந்த கவர்னர் வந்து கையெழுத்து போட்டு சரி சிலையை வந்து இப்போ வந்து இந்த இடத்துக்கு மாற்றலாம் அப்படின்னு சொன்ன பிறகு 100 வருடம் தாண்டி விட்டது. 1900 வருடமோ 2 வருடமோ திடீர்னு எல்லாருக்கும் நினைவு வந்தது, அடாடா 100 வருடம் முன்னாடியே நம்ம இந்த சிலையை மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தோமே, சிலை இன்னும் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜுக்குள்ளேயே இருக்குது, செனோடாஃப் அங்கே இருக்குது, சிலையை கொண்டு போய் அங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கடப்பாறையால் சிலையை குத்தி எடுத்து சிலையை வந்து மாற்றுறதுக்காக எல்லாம் பந்தோபஸ்தெல்லாம் பண்ணியாச்சு, எல்லாம் எடுத்து வைக்க போகிறாங்க. அந்த டைமில் தான் திடீர்னு நினைவு வந்தது, செனோடாஃப் ரோட்லேயே இல்லையே, அங்கேருந்து செனோடாஃபை வேற எங்கேயோ எடுத்துன்னு போயிட்டோமே, எங்கே எடுத்துன்னு போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ராஜாஜி சாலை இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் லைன் பீச்னு பேர், அங்கே வந்து இப்போ சிங்காரவேலர் மாளிகைன்னு ஒன்று இருக்குது. அந்த மாளிகைக்கு முன்னாடி பென்டிங்ஸ் பில்டிங்னு அந்த இடத்துல ஒரு கட்டடம் இருந்தது. அதுக்கு வாசலில் கொண்டு போய் அந்த செனோடாஃபை கொண்டு போய் ஏற்கனவே வச்சுட்டாங்க. அது எப்போ வச்சாங்கன்னு யாருக்குமே நினைவில்லை. ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த செனோடாஃபை தூக்கி, எப்படி அவ்வளவு பெரிய செனோடாஃபை வந்து கொத்தி எடுத்தாங்க, எப்படி அதை செங்கல் செங்கலாக பிரித்து அங்கே எடுத்துகிட்டு போனாங்கங்கிறதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட ஒரு ஆவணமும் இல்லை, எப்படி பண்ணாங்கன்னு தெரியாது. ஆனால் அந்த செனோடாஃபை எடுத்துகிட்டு கொண்டு போய் அந்த சிங்காரவேலர் மாளிகை, அதாவது பென்டிங்ஸ் பில்டிங் வாசலில் கொண்டு போய் நிறுத்தி வச்சுருந்தாங்க. உடனே இவங்களுக்கு என்ன தோணித்து, சரி இப்போ செனோடாஃப் ரோட்டில் சிலையை வைக்க முடியாட்டா, சரி சிலையை கொத்தி எடுத்தாச்சு, அதனால் இதை கொண்டு போய் அந்த மண்டபத்தில் ஃபர்ஸ்ட் லைன் பீச்லேயே அந்த மண்டபத்துக்கு அடியில் கொண்டு போய் வச்சுடலாம் அப்படின்னு சொல்லி 1905 வருடம் கான்வாலிஸ் ஒரு மாதிரி கோட்டையிலேருந்து நகர்ந்து அவர் போய் இந்த ஃபர்ஸ்ட் லைன் பீச்சில் அந்த செனோடாஃபுக்கு அடியில் போய் நின்றுட்டார். 6 மாதம் கழித்து பார்த்தாங்க, அந்த பளிங்கள்லாம் மஞ்சள் நீலம் பச்சை அந்த மாதிரி கலர் கலராக மாற ஆரம்பித்து விட்டது. இதனால் இப்படி கலர் மாறுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பு காற்று, சமுத்திரத்துலேருந்து வர உப்பு காற்று வந்து இந்த பளிங்கள்லாம் தாக்கி இந்த சிலை வந்து கலர் கலராக மாற ஆரம்பித்து விட்டது. உடனே சரி இந்த சிலை இந்த இடத்துல இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி கோனமாரா பப்ளிக் லைப்ரரிக்கு எடுத்துக்கொண்டு போய் வச்சுடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் வச்சாங்க. இது இந்த சிலை அங்கே இருந்தது.
அப்படியே இருந்தது. 1940களில் அதாவது சுதந்திரம் வந்த பிறகு இந்த சிலை அங்கே இருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு பெரிய பேச்சு வந்தது. 1952 ராஜாஜி சென்னைக்கு முதலமைச்சரான உடனே இந்த சிலை வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடாது, ஒரு பப்ளிக் இடத்துல இனிமேல் இந்த சிலை இருக்க வேண்டாம். கோட்டையில் அதுக்குள்ளே ஒரு அருங்காட்சியகம் வந்தாச்சு, அந்த அருங்காட்சியகத்தில் கொண்டு போய் இந்த சிலையை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சிலையை திரும்பி அங்கேருந்து கானிமாரா லைப்ரரியிலேருந்து பேத்து இங்கே எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்குள்ளே நடுவில் சில பேர் என்ன சொன்னாங்க, ஏற்கனவே ஒரு மண்டபம் அந்த பரேட் ஸ்கொயரில் இருந்ததே, அந்த மண்டபத்துக்கு அடியில் சிலையை வச்சுடலாமே அப்படின்னு சொன்னாங்க. சரி, இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, கோட்டைக்குள்ளே பரேட் ஸ்கொயரில் ஒரு மண்டபம் இருக்குது, அங்கே வேணால் சிலையை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சிலையை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இங்கே வந்த பிறகு தான் பார்த்தாங்க அந்த மண்டபம் அங்கே இல்லை. அது எங்கே இருந்ததுன்னா கிழக்கு பக்கம் அருங்காட்சியகத்துக்கு வாசல்லையே வந்து அங்கே கொண்டு போய் வச்சுட்டாங்க. இது வந்து 1930களில் லார்டு எர்ஸ்கின்னு ஒரு கவர்னர் சென்னைக்கு இருந்தார், அவர் செஞ்ச வேலை இது. அந்த மண்டபத்தை தூக்கி இங்கே கொண்டு வச்சுட்டார். சரி, இங்கே வச்சாலும் எல்லோரும் பார்க்குற மாதிரி இருக்கும், இந்த சிலை வெளியில் வைக்கவே வேண்டாம், இது அருங்காட்சியகத்துக்கு உள்ளேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ மண்டபம் அருங்காட்சியகத்துக்கு வெளியில் இருக்குது, சிலை வந்து அருங்காட்சியகத்துக்கு உள்ளே இருக்குது. ரெண்டையும் பிரிக்கிறதுக்கு ஒரு 50 அடி 60 அடி தான் இருக்கும். ஆனால் இது ரெண்டும் ஒரு காலத்தில் ஒன்றா இருந்திருக்கு. இந்த சிலை பல இடத்துக்கு போயிட்டு கடைசியில் இந்த மாதிரி கோட்டைக்குள்ளேயே வந்து இருக்கிறத நீங்கள் இப்போ கூட போய் பார்க்கலாம். இந்த சிலைக்கு அடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோடைய பெடஸ்டல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்வாலிஸ் வந்து திப்பு சுல்தானோடைய 2 மகன்களையும் தன்னோட கையில் வாங்கிக்கிற மாதிரி இப்போவும் ஒரு சிற்பம் அந்த சிலைக்கு அடியில் இருக்குது. அதை நீங்கள் இப்போவும் போய் பார்க்கலாம். நீங்கள் கோட்டையில் இருக்கிற அருங்காட்சியகத்துக்கு அவசியம் போகணும், அங்கே இந்த சிலையை பார்க்கணும். அப்போ இந்த சிலை எங்கெல்லாம் சுற்றிட்டு இங்கே வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் நினைவுக்கு கொண்டு வரணும். இந்த சிலையால் பேச முடிஞ்சதுன்னா அது எவ்வளவு ஆளால் சொல்ல முடியும், நினச்சாலே நமக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல. இதுதான் ஹிஸ்ட்ரியோட மகத்துவம். இந்த மாதிரி ஒரு ஒரு கதையும் நம்ம ஆச்சரியப்படுற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இதே போல் பல எபிசோட்ஸ் வர வாரங்களில் பார்க்கலாம். வணக்கம்.